குஹன் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு படத்துல நான் ஹீரோ என்ன குஹன் ஹீரோவா பண்ண வேண்டியது. ஸோ அப்படி எனக்கு தெரியும். ஸோ அப்போவே வந்து பேசும்போது அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுத்தோம், ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணோம், யூ ரிமெம்பர்? ஸோ அப்போ ஹி வாஸ் சேயிங் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறேன், அண்ட் எப்போவாது நான் வந்து டைரக்டரா பண்ணேன்னா ஐ டெஃபினெட்லி கால் யூ அப்படின்னு. ஸோ ஹி கெப்ட் ஹிஸ் வேர்ட். ஸோ ஐ திங்க் 1 இயர் 1.5 இயர்ஸ் கழிச்சு சடனாக ஒரு கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு படம் பண்ண போறேன், ஐ யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவு சவாரி ஸ்டார்டட். ஸோ இட்ஸ் இட் ஸ்டார்டட் வித் ஒன் மேன், தட் இஸ் குஹன். ஸோ அவங்க ஸ்டோரி சொல்லும் போதே ஐ காட் க்ளூட் டு இட். ஸோ இட்ஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேபுலஸ் ஸ்டோரி, அண்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் வச்சு அது வந்து அதில் வர சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ எனக்கு மற்றபடி ஐ ஒன்லி ஹேட் காம்பினேஷன் வித் பெனிட்டோ. ஹீ இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஆல் த பெஸ்ட் பெனிட்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லவே முடியாது, ஹீ இஸ் ஜஸ்ட் ராக்ட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ மற்றபடி வேற ஆர்டிஸ்டோட என்ன காம்பினேஷன் இல்லாதது, ஐ திங்க் ஐ எம் வெரி அன்லக்கி, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். வாட் அ பர்ஃபார்மன்ஸ் எவ்ரிபடி, லைக் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரதும். அண்ட் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த த்ரில்லர் ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் பிக் ஹைலைட் டு த ஃபிலிம். And special thanks to Karthik Balan from Entertainment Brothers for buying the film, because a lot of hard work has gone into the film. Now, though directly I was not involved, I know Guhan and Karthik vandu evlo kashtapattirukanga. So like Karthik said, idu vandu kandipa oru chinna padam nu consider pannadinga. It's a very very special film. It's a very trend setter film for Tamil industry. I think this is what we need. அந்த கமர்ஷியல் ஃபிலிம் அந்த ஃபார்முலா எல்லாம் விட்டு இந்த படம் பாருங்க, கண்டிப்பாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அண்ட் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் டு த ப்ரெஸ், ப்ளீஸ் ரைட் குட் திங்ஸ் அபவுட் சவாரி, பிகாஸ் வி ரியலி டிசர்வ் இட். வி ஹவ் டன் அ கிரேட் டீல் இன் திஸ் ஃபிலிம். இந்த படம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். ஏன்னா நாங்கள்லாம் நாடகத்துலேருந்து வந்தவங்க, எந்த வருஷம் வந்தேன்னு சொன்னால் என் வயசை கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் அதை சொல்ல போகிறதில்ல. நாங்கள்லாம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் போவோம், இந்த மாதிரி கேரக்டர் சார், இந்த மாதிரி கேரக்டர்னு முதல்ல பேசினா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவோம். இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டேன். போயிட்டு முதல் நாள் ஒரு சின்ன ஷாட்டு தான், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் இந்த மானிட்டரில். இந்த கார்த்திக் பையன் வந்து, சார் இப்படி இல்லை சார், இது அப்படி பண்ணுங்க சார்லாம். என்னடா இது உயிர் எடுக்கிறாங்க, மறுபடியும் ஒன்று பண்ணி காட்டுறேன், மறுபடியும் இப்படிங்க, என்னடா இது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டுமா இவங்க கிட்ட. எப்போ கார்த்திகை தனியாக கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இந்த டீமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஏற்கனவே ஒரு படத்தை மனசில் எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப தெள்ள தெளிவாக. அதை எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பாறை இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதில் எது எது வேண்டாமோ அதையெல்லாம் எடுத்துட்டோன்னா அங்கே ஒரு சிலை இருக்கும். தேவையில்லாததை நீக்கி விட்டோன்னா ஒரு சிலை இருக்கும். அது மாதிரி இதுதான் வேண்டும் என்று தெளிவாக இந்த டைரக்ஷன் டீம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க ஒர்க்கிங் ஸ்டைலு, இவங்க பேட்டர்ன், முதல் நாள் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, முதல் நாள் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க சீன்ஸ் எல்லாம் 5 மணிக்கே எடுத்து முடிச்சிட்டாரு டால். அவர் ப்ரொடியூசர் ஒரே ஆச்சரியப்படு, ஓ என்ன இன்னும் 1 ஹவர் இருக்குது, அதுக்குள்ளே பேக்கப் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரே சண்டை முதல் நாள். அவ்வளவு தெளிவாக இதுதான் தேவை, இன்றைக்கு இதுதான் பண்ண போகிறோம், இன்றைக்கி தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இந்த இளைஞர் பட்டாளது கூட ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. நான்லாம் அந்த பழைய லூப் டப்பிங்லேருந்து நடிச்சிட்ருக்கேன், விசி குணாதன் சார்கிட்ட, சுந்தர்சி சார்கள் கூட சொல்கிறார், தம்பி பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க, இது மட்டும் கொஞ்சம் மாற்றிங்கன்னாரு. இவங்க அதெல்லாம் இல்லை, இது தான் வேணும் அப்படின்ட்டு அருண்லாம் நிறைய ரிஹர்சல்லாம் போய், அருண் வந்து அந்த படத்தையே நடித்து கேட்டார் ஃபுல் சீன், அடுத்த ஷெட்யூலில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட நடிச்சு கேட்டார், இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு. அது மாதிரி ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க, படமும் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. ஓ, நிஜமாகவே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புதிய பரிமாணத்தை இந்த படம் கொண்டு வரும் என்று நினைக்கிறேன். குஹன் வந்து அடுத்த ஒரு 10-15 வருடங்களுக்கு பேசப்படுகிற ஒரு இளைய தலைமுறை இயக்குநராக வருவார். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கூட நான் காம்பினேஷன் ஒர்க் பண்ணல, சும்மா நான் வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல விரும்பல.
அப்புறம் நான் ஏன்னா நிறைய பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஏன்னா அடுத்த படத்தில் கூடுவாங்கன்ட்டு கார்த்திக் கூட பண்ணேன். நிஜமாவே அந்த பையன்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஃபயர் இருக்கு. ஒரு நடிப்பு மட்டும் இல்லை, இணை இயக்குநரும் பணியாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையும் நிச்சயமாக அந்த பையனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்த ஒரு இளைஞர் பட்டாளர் கூட வேலை செய்யும் போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வருது. நிஜமாகவே இந்த சவாரி வந்து திரைப்படத்துறையில் நீண்ட நாள் இந்த குழு திரைப்படத்துறையில் சவாரி செய்ய போகுது. அதுக்கு மிக மிக பக்கபலமாக இருக்க போகுது மீடியா தான். பத்திரிகை நண்பர்கள் இல்லைனா, பத்திரிகைகள் எழுதலைனா நிறைய படங்கள் பேசப்படாமல் விளம்பரம் செய்யப்படாமல் வெற்றி அடைந்த படங்களுக்கெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மிகப்பெரிய துணையாகவும் தூணாகவும் வந்திருக்கீங்க. இந்த படம் ஒரு புதிய குழு, புதிய பட்டாளம், புதிய இளைஞர் படை, இவர்களை வாழ்த்துங்கள். இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து ஒரு யங் டீம், அதாவது வந்து இப்போ குஹன் ஒரு யங் டைரக்டர், 24 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ் ஐடியாவுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குது. அது ஒரு மச்சுவரான ஒரு ஐடியா, ஒரு மச்சுவராக மாறுது அது. அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது எங்களுக்கு. இன்னொன்று வந்து ஒரு பர்ஃபார்மராக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து செழியன் சார் வந்து ரொம்ப இந்த லாங் டேக்ஸ்லாம் போனார். ஸோ சில ஷார்ட்லாம் வந்து நாங்கள் ஹைவேலாம் போகும்போது வந்து 2 மினிட்ஸ் 2.5 மினிட்ஸ் போவோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்களால் கார்த்திகா இருக்கட்டும், பெனிட்டா இருக்கட்டும், என்னால் எங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது நல்லா. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து ரிஹர்சல் இருந்தது. 15 டேஸ் உட்காந்தோம், குஹன் எங்களோட உட்காந்து ரோலை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணார், பண்ணி எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் வேரியேஷன் காமிக்கலாம்னு சொன்னார். ஸோ அது ஒரு டெஃபினட்டாக ஒரு என்கரேஜ்மெண்ட். இன்னொன்று வந்து கார்த்திக் யோகி வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஐ மீன் ஆர்ட்ல சாரி, அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரோமோ, இது எல்லா எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காரு. ஐ திங்க் அவருக்கு டெஃபினட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ப்ரொடியூசர், என்டர்டெயின்மெண்ட் பிரதர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த மூவி வந்து வெளில வந்தது. ஆக்சுவலாக நாளைய இயக்குனர் சீசன் 1 நான் வந்து பெஸ்ட் மியூசிக் வாங்கினேன் இந்த ஹோப் தட் யாரோ ஒரு டைரக்டர் கூப்பிடுவாங்கன்னு. பட் தட் டிட் நாட் ஹேப்பன். சீசன் 2 வந்து மியூசிக் பண்ணேன், அதுலேயும் ஒரு சில எபிசோட்ஸ்க்கு பெஸ்ட் மியூசிக் வாங்கினேன். சீசன் 3 ஃபைனலாக வந்து குஹன் ஸ்பாட்டட் அண்ட் ஹீ ஹெல்ப் மீ அவுட் வித் சவாரி, ஹீ கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் குஹனுக்கு. ஏன்னா வந்து கண்ணை மூடிட்டு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு என் படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப பிக் ஹார்ட் வேணும். அண்ட் அதோட பிக் ஹார்ட் இருக்கிற ஒரு பர்சன் வந்து கார்த்திகேய பாலன். பிகாஸ் நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து கார்த்திக் யோகி கால் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பிரதர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா டு கெட் அ மூவி அவுட் வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற இதில். அண்ட் ப்ராடக்ட் நல்லா இருக்கும்போது அது வந்து வெளில வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர். அண்ட் நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதுங்க. ஏன்னா கண்டிப்பாக வி ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ் தட் இட் வில் யூ வில் ஆல் லைக் இட். அண்ட் இதில் வந்து என் கூட ஒர்க் பண்ண என் டீம் மெம்பர்ஸ் ஜெய் கணேஷ், அரவிந்த், அப்புறம் டிஜேன்னு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாப் ஸ்டார், ஸோ அவர் கூட கொலாபரேட் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், ப்ரோமோ சாங் பானிபூரின்னு சொல்லிட்டு. ஸோ தியேட்டர்ஸில் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், இந்த கிளைமேக்ஸு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதான் டைரக்டர் அவர் முன்னாடியே சொல்லிட்டார், அவர் டைரக்டர் மாரி இல்லை ஆர்ட் டைரக்டர் சொல்லிட்டார், அசிஸ்டன்ட் டைரக்டர் யார், டேரக்டர் யார் யாருமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு கேரக்டர். அதே மாதிரி கார்த்தி பற்றி சொல்லணும், கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடான ஒர்க்கு. நானே ஸ்பீடுன்னா அதுக்கு மேலே எனக்கு மேலே ஸ்பீடாக இருக்கா போல. நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் மீளுபொலு வெற்றி அடைய எல்லாமே வேண்டிக் கொள்றீங்க. நன்றி, வணக்கம். நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், பின்னணி குரல் கலைஞன். என்னை ஒரு டப்பிங் ஸ்டூடியோவில் பார்த்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. அந்த ஆடிஷன் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி குஹன் சென்னியப்பன் இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர். அவரை நான் செல்லமாக எப்பவுமே நான் இப்போ பைட்ஸில் தான் கூட சொன்னேன், இந்தியன் டேரண்டினோன்னு நான் செல்லமாக கூப்பிடுவேன். பிகாஸ் அந்த டச்சஸ் இருக்கும் படத்துலேயும், நீங்கள் அந்த டச்சஸை கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி மெரிட்டல் செல்வா சார், அவங்கெல்லாம் வந்து அங்கே ரொம்ப லிமிட்டெட் டைம் தான் இருக்கும், அதுக்குள்ளே சில விஷயங்கள் முடிச்சாகணும். ஏன்னா ஒரு புது படம், பட்ஜெட், இந்த லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்.
அதையெல்லாம் மீறி அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள் பண்ணி முடித்தாங்க. நாங்கள்லாம் பார்த்து ரொம்ப அசந்து போனோம். அதே மாதிரி சதீஷ் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் எங்கள் கூட அந்த ஒரு ஈகோ அதெல்லாம் பார்க்காம ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீனியர் டெக்னீஷியன் செடியன் சார் அவங்கெல்லாம் இன்றைக்கி வர முடியல, ஈவன் விஷால், லேட் கிஷோர் டீசர் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெனிட்டோ, சனம், மதி, ஈஸ்டர் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பேசின எல்லாரும் சொன்னாங்க என்டர்டைன்மெண்ட் பிரதர்ஸ் வாங்கியிருக்காங்க, ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ப்ரொடியூசர் என்டர்டைன்மெண்ட் பிரதர்ஸ் பேனருக்கு பின்னாடி இருக்க உருவங்கள் நிறைய பேர் ஆக்சுவலாக. ஸோ வெளியில் தெரிகிற ஒரு ஆள் தான் நானே தவிர, இதுக்கு பின்னாடி இருக்க உழைச்ச நண்பர்கள் பிரசாத், மணியரசு இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ இவங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் இந்த என்டர்டைன்மெண்ட் பிரதர்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக கார்த்திக் யோகி என்னோடய ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. நிறையா நாள் படத்தில் நடிச்சிட்டு இருந்தா, சின்ன சின்ன ரோல்ஸில் பண்ணிட்டு இருந்தா, ஒரு மெயினில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பான். ஸோ படத்தில் அவனை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நான் அவங்கள மாதிரி ஒரு காமன் ஆடியன்ஸாக தான் அவனை வியூ பண்ணிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அவனுடைய பெரிய கிரிட்டிக் நான், படத்தில் நடித்தப்போ என்னடா நடிச்சிருக்க, ஒரு மெயினில் ஒன்றும் சரியில்லை, வேறு எதாவது பெட்டராக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னால் நல்லா சவாரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தான். என்னடா நல்லா வந்திருக்கு, நல்லா வந்துட்டு படம் வரமாட்டேதே என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஷோ இருக்குது, நீ வந்து பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னா, சரி கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு நானும் அந்த பிஸ்னஸ் ஷோக்கு போனேன். மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. நமக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது, நம்ம ஃபீல்டே வேறு, கோர்ட்டு ஆஃபீஸு அவ்வளோதான் நம்ம ஒர்க்கு. ஸோ போய் படத்தை பார்த்துட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடித்தோடனே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருந்தது. சரி இவனால் படத்தில் நல்லா நடிச்சிருக்கான்னு சொன்னான்னா இவனுக்கு ரெண்டு கொம்பு ஏறிடுமேனு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னா, சரி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதில் ஏதாவது லேக் இருந்ததுன்னா பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபும் பார்த்து முடிச்சாச்சு. பார்த்தா பிரமாதமாக இருந்தது. சும்மா சொல்லுங்கள், படம் உண்மையிலே நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஃபீட்பேக் வந்து உண்மைன்னு நீங்கள் உங்கள் பேப்பர்ஸில் உங்கள் பென் மூலமாக எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கண்டென்ட்டை வந்து ரியலைஸ் பண்ணி இதுக்குள்ளே ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிராண்டு கொடுத்த முரளி சார் தேண்டால்ஃபன்ஸுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சவாரி வந்து வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீச் ஆகிறது காரணம் வந்து தேண்டால்ஃபன்ஸ் தான். முன்னா வந்து நான் வந்து இந்த படத்தோட டிஓபி செலின் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணோம். ஏன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட் வெர்ஷன் ஸ்கிரிப்டை நான் வந்து முடிச்சு வச்சிருக்கும் போது இதை கிக் ஸ்டார்ட் பண்ணுறது யாருமே வரல இனிஷியலாக. ஏன்னா வந்து ஒரு சைக்கோ படம் அப்படின்னு போது எல்லாம் நினச்சிக்கிட்டாங்கன்னா ஏதோ நெகட்டிவ் கேரக்டருக்கு போல. ஸோ நெகட்டிவ்னாவே நம்ம ஆளுங்க வந்து சரி ஓகே லைக் படம் எப்படி ரீச் ஆகும் ஆடியன்ஸுக்கு எப்படி ஏற்றுப்பாங்க, ஒரு வாழை ஏதாச்சும் நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு என்ன சொல்லி நிறைய பயம் வந்தது. ஆனால் என்னன்னா வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் கிடையாது, அல்பி பேலன்ஸ் படத்தில் ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் யோகி வந்து ஒரு ஆடியன்ஸ் சொல்கிற கேரக்டர் படத்தில், அவர் வந்து இப்போ ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் எப்படி படத்தில் ரியாக்ட் பண்ணணும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் படத்தில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக என்னையாக இருப்பார் படத்தில் ஆக்சுவலி அவர் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காப் கேரக்டர், அது வந்து பெனிட்டோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ரெண்டு கேரக்டர் பேலன்ஸ் பண்ணுற கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு படத்தில். ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு ஒன்லைன் அரெக்ட் பண்ணும்போதும் சரி யார்ட்டே சொல்லும் போதும் வந்து இதெல்லாம் வந்து பெருசாக பார்க்காம ஒன்லி அந்த நெகட்டிவ் மட்டும் பார்த்தங்காட்டி எனக்கு கிக் ஸ்டார்ட் ஆக ரொம்ப டைம் ஆகிட்டு இருந்து. அப்போ வந்து டேக் என்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பேனர் போய் அப்ரோச் பண்ணேன். அவங்க வந்து ஓகே இந்த இந்த படம் வந்து செலின் சார் ஓகேன்னு சொன்னால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னார் என்கிட்ட. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு தைரியமாக நான் போயிட்டு சரி கொடுங்க கொடுத்து பார்க்கலாம் சார்னு சொன்னால், அவரும் செலின் சார் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன், அவர் எந்த ஒரு ஈகோவும் இல்லை. அவர் வந்து அந்த பவுண்ட் வாங்கிட்டு கூட ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க, நான் படிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பண்ணுறதா வேண்டாமான்னு சொன்னார். அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்து எனக்கு கட்டி பிடிச்சி இந்த படம் பண்ணலாம் குவன் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த படம், நான் வந்து ரொம்ப சூசியாக தான் பண்ணுவேன். தென்மேற்கு பருவக்காட்டு பரதேசி தாரத்தப்படியெல்லாம் அப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு யூனிக்கான ஜானராக எனக்கு தெரியுது, இண்டஸ்ட்ரியில் வந்து டிஃப்ரெண்டான ஜானராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்கிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் கிக் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டே ஆரம்பிச்சுது எனக்கு. ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் செலின் சார் இருக்கு என் சைட்லேருந்து. ரெண்டாவது என்னன்னா வந்து இந்த இந்த தருணத்தில் வந்து நான் ஒரு நம்பர் மிஸ் பண்ணுறேன், யாருன்னா கிஷோர் டி சார், அதாவது எடிட்டர் சார். அவர் வந்து எப்படின்னா அவருக்கு இது கடைசி படம். இப்போ கிஷோர் எப்படி செலின் சார் ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி வந்து கிஷோர் சார் வந்து ஒரு பெரிய பலமாக இருந்திருக்காரு எனக்கு. செலின் சார் தான் சொன்னார் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே போய் கிஷோர் அப்ரோச் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு, பெருசாக அவர் வந்து பட்ஜெட்டில் எதிர்பார்க்க மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொன்னார் எங்கிட்ட.
அதுக்கப்புறம் தான் போய் கிஷோர் சார்ட்ட போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பவுண்டு கொடுத்து அவரும் பவுண்டு படிச்சுட்டு தான் பண்ணுன்னு சொன்னார் என்கிட்ட. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பண்ணி கொடுக்கணும்னாரு. ஓகே சார், நீங்கள் நீங்கள் படிங்க, படிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் பவுண்டு படிச்சு படிச்சு அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் கூட நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டாக கொடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த ஒர்க்குக்காக நான் பண்ணுறேன், எனக்கு வந்து ஈரமுக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அதனால் கிஷோர் சார் வந்து இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இங்க இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் என்கரேஜ் பண்ணிருப்பாரு. ஐ மிஸ் யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட்.